guys, welcome back to my channel yoursvahini day 20 and to the wedding series my online restock. யூஸ்வலாக மேரேஜ் வெட்டிங் டைம் வந்தாலே நிறைய திங்ஸ் வந்து தேவைப்படும். என்கிட்ட ஆல்ரெடி எல்லா திங்ஸுமே இருக்குது, பட் சில திங்ஸ் வந்து எம்டி ஆகிடுச்சு. ஸோ இப்போவே வாங்கி வச்சுட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து பர்பிளில் ரெண்டு பார்சல் ஆர்டர் பண்ணியிருக்கேன். லைக் ரெண்டு பார்சல் அது வந்திருக்குன்னு ஆர்டர் பண்ண திங்ஸ். அண்ட் முக்கியமாக இந்த திங்ஸ்லாம் மை மோஸ்ட் ஃபேவரெட். இந்த சென்ஸ் இதை நான் வந்து நிறைய முறை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் கான்ஸ்டண்ட்டாக. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5th ரீஃபில் தான், ஏன்னா அந்தளவுக்கு தீஸ் ஆர் மை மோஸ்ட் ஃபேவரெட் அண்ட் ஆல் டைம் ஃபேவரட் திங்ஸ். அண்ட் ஸோ இப்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது, பட் டெய்லி எசென்ஷியல்ஸ் மேக்கப்பில் 2-3 ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம குயிக்காக என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு அண்ட் இப்போது என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது என்னோடய எவ்ரிடே யூஸில் வந்து மஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுவேன் போத் மார்னிங் அண்ட் நைட் டைம்ஸில். இது வந்து அவ்வளோ சூப்பராக மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. ஈவன் மை டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 2 months கிளினிக் போகல டெர்மட்டாலஜிஸ்ட் மீட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் ஸ்கெட்யூல் எல்லாம் பிஸியாக இருந்தது ஒர்க்கில் அப்படின்றதுனால. அண்ட் அதனால் நான் வந்து ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் இதை வாங்கிட்டேன். பிகாஸ் ஈவன் இஃப் ஐ கோ தேர் அவங்க இதுதான் வந்து எனக்கு எழுதுவாங்க, அண்ட் அங்கே இருக்க ஃபேமில் வாங்குறதுக்கு இதை நம்ம ஆர்டர் பண்ணிக்கலான்னு நான் ஆர்டர் பண்ணி ரீஸ்டாக் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் திங் வந்து ஃபியாமாவில் இருக்க பாத் எசென்ஷியல் ஸ்க்ரப். நான் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பிகாஸ் நான் வந்து இந்த மெக்கேஃபேனில் இருக்கிற அந்த ஸ்க்ரப் பவுடர் வாங்கியிருந்தேன், செட்டாக வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து முன்னாடி இந்த பால்மலு பாடி ஷவர்லாம் வாங்கும் போது ஒரு ஸ்க்ரப் தருவாங்க, அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் தட் பிகேம் வெரி நோ லைக் ரொம்ப ஆகிட்டு இருந்தது ஸ்கின் வந்து இன் ஒரு மாதிரி கோல்ட் கிளைமேட் இருக்கும் போது இல்லை வெதர் சேஞ்ச் இருக்கும் போது. ஸோ அதனால் ஐ வாண்டட் சம்திங் சாஃப்ட் அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஸ்க்ரப்பும் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றதுனால இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் இதில் உள்ள வந்து கிளாத் மாதிரி தான் இருக்குது, அதில் இருக்க நேச்சுரல் ஸ்க்ரப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாலசிலிக் ஆசிட் ரீசெண்டாக இந்த எங்கே பார்த்தாலும் சாலசிலிக் ஆசிட் வந்து ஆக்சுவலி வெரி குட் யூனோ ஃபார் ஆக்னே. சாலசிலிக் ஆசிட் பேச்சஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டன்ட் ஆக்னே வருது. நைட்டு திடீர்னு ஒரு வந்து ஒரு பாப் மாதிரி வருது ஃபேஸ்லன்னா அதை அப்ளை பண்ணால் கம்ப்ளீட்டாக வேனஸ் ஆகிடும், மேஜிக் மாதிரி நான் சொல்ல மாட்டேன். பட் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அட் த சேம் டைம் எனக்கு ஹேண்ட்ஸில் வந்து கொஞ்சம் அங்கங்கே ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது நான் வந்து வாங்கியிருக்கேன், ஸ்லீவ்லெஸ்லாம் போட்டு போனால் இட் வில் பி லைக் பெட்டர் அப்படின்றதுனால. இதை நான் ட்ரை பண்ணதில் அண்ட் ஆஃப்டர் ஃப்ரைட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இல்லை ரிவ்யூ மாதிரி கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட் திங் வந்து மஸ்காரா. மஸ்காரா வந்து ஸ்டாக் காலி ஆகிடுச்சு. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மஸ்காரா வந்து மேபிளினோட அந்த கர்ல் லஷ் மஸ்காரா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ வாண்டட் டு ட்ரை ஃபேஸஸ் கனடா ஃபார் அ வெரி லாங் டைம் பிகாஸ் நிறைய பேர் இதை பற்றி சொல்லியிருக்காங்க, நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஐ வாண்டட் டு ட்ரை அகெயின். இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஆம் ட்ரைங் இன்னோ மஸ்காரா ஃப்ரம் ஃபேஸஸ் கனடா. காலேஜ்லேருந்தே இட் வாஸ் மேபிளின். ஸோ லெட் மீ சி ஹவ் திஸ் ஒர்க்ஸ் அவுட். ஃப்ரம் மை காலேஜ் டேஸ் வந்து நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்து செட்டாஃபில் தான். அதில் ஃபோமிங் ட்ரை பண்ணியிருக்கேன், கிளென்சிங் ஆயில் ட்ரை பண்ணியிருக்கேன், மாதிரி இருக்கிற எல்லா வேரியன்ஸுமே ட்ரை பண்ணியிருக்கேன். அது அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக ரொம்ப டெரிபிளான ஒரு கெமிக்கல் மாதிரி ஃபீல் ஆகாது. சோப்பும் அதில் ஒன்று. வின்டர் சீசன் அண்ட் எனி கிளைமேட் நோ மேட்டர் இது வந்து எப்பயுமே நம்மளை வந்து சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுருக்கோம். ஸோ அதனால் இது வந்து வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இது கொஞ்சம் நிறைய ஆர்டர் பண்ணோம், ஸ்டாக்கில் ஒன்று தான் இருந்தது பர்பிளில். ரீஸ்டாக் பண்ணாங்கன்னா நான் இது ஒரு 4-5 வாங்கி கண்டிப்பாக ரீஸ்டாக்ல வச்சுருவேன். நெக்ஸ்ட் மேபிளினோட கன்சீலர் வந்து வாங்கியிருக்கேன். என்னோடய ஷேட் வந்து 50 KF. இதில் உங்களுக்கு வேறா தெரியும்னு நினைக்கிறேன். இதோட நான் ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ணுவேன், ஃபிட்மி ஃபவுண்டேஷன். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது என்னோடய ப்ராப்பர் ஸ்கின் டோன் அந்த ஷேட் வந்து எனக்கு யூஸ்வலி ஐ வில் லைக் கெட் இட் ரிசல்ட் எனக்கு வரும். ஸோ அதனால் இது வந்து நான் வாங்கியிருந்தேன். அகெயின் என்னோடய பழையஸ் வந்து ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு, இதில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காலி ஆகிடும், இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது. ஸோ ஐ வாண்டட் டு ரீஸ்டாக் இட், அதனால் இது.
அண்ட் தென் இந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து என்னோட மேக்கப் ஃபிக்ஸர். இதுவும் வந்து ஃப்ரேசஸ் கனடாலேருந்து. முன்னாடி நான் லாக்மிலேருந்து வச்சுருந்தேன் மேக்கப் ஸ்ப்ரே, ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. பட் த ஃபர்ஸ்ட் டைம் அகேன் நான் சொன்ன மாதிரி ஃபேசஸ் கனடா எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதே ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்தது. ஐ தாட் திஸ் இஸ் ரைட் டைம் டு எக்ஸ்ப்ளோர் நியூ திங்ஸ். ஸோ அதனால் நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். என்னடா லாஸ்ட் ப்ராடக்ட் சொல்லிவிட்டு இன்னொரு ப்ராடக்ட் காட்டுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வாங்கினதுக்காக பர்பிள்லேருந்து எனக்கு கிடச்ச கிஃப்ட்டு தான் இது. அவங்களே வந்து ஃபேசஸ் கனடாலேருந்து ஸ்ப்ளாஷ் அப்படின்ற ஒரு நெயில் பெயிண்ட் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ட்ரை பண்ணணும்னு நினச்ச ப்ராண்ட்லேருந்து எனக்கு நெயில் பாலிஷும் வந்தது வந்து ஐ எம் ரியலி ஹாப்பி. ஐ எம் அ நெயில் பாலிஷ் ஃப்ரீக். நான் 1 இயர் பேக்கே வந்து ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன் நெயில் பாலிஷனோட கலெக்ஷன் பற்றி. அந்த கலெக்ஷன் இன்னுமே வந்து ஏறி இருக்குது தான் அப்படி சொல்லணும். இது போக மேரேஜ் வெட்டிங் சீசனுக்காகவே நான் பர்டிகுலராக ஒரு 5-6 வாங்கியிருக்கேன். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிப்பேன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஐ ஹவ் ரீசன்ட்லி பாட் என்னோட அந்த இதில் ரீஸ்டாக் ப்ரொஃபைலில். அண்ட் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அதனால நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகி நீங்கள் வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க. ஸ்டே சேஃப், டேக் கேர், பை பை.